நம் எல்லாரும் ஒரு மனதோடு நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். முடிந்தவர்கள் முழந்தால் படியிட்டு தேவ சமூகத்திலே கண்களை மூடி பயபக்தியோடு கர்த்தரை ஆராதிக்க போகிறோம் என்கிற அந்த சிந்தையோடு ஆராதனை உணர்வோடு கூட நம் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக, நம்மை உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழந்தால் படியிட்டு ஆமே நம்முடைய தேவனை நாம் தொழுது கொள்ளப் போகின்றோம். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். தேவாதி தேவனுக்கு முன்பாக ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் நெடுமுழங்கால நின்று ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்த தெய்வமே உம்மை துதிக்கிறோம் அப்பா. பரலோகத்தின் தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய சாயலை காண உம்முடைய ஆண்டவரே பாதத்தில் நாங்கள் வாஞ்சியோடு வந்திருக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே இந்த நாளிலும் நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடும்படியாய் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். பரலோகத்தின் தேவன் எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக. ஆண்டவரே இந்த பரிசுத்த ஆராதனையின் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் மத்தியிலே கர்த்தர் உலாவுவீராக. இயேசப்பாவுடைய மகிமையை நீங்க காண பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க மகிமையை காண பண்ணுங்கப்பா, உங்க மகிமையை காண பண்ணுங்கப்பா. என் தேவன் எங்கள் நடுவில் எழுந்திரளுவீராக. இந்த ஆராதனை உமக்கு பிரியமான ஆராதனையாக, பரலோகம் களி கூறுகிற ஒரு ஆராதனையாக, தேவ நாம மகிமைப்படுகிற ஒரு ஆராதனையாக, ஆண்டவரே தேவ சமூகத்தை நாங்கள் தரிசிக்கிற ஒரு ஆராதனையாக, தேவ தூதர்கள் எங்கள் மத்தியிலே எட்டி பார்க்கிற ஒரு ஆராதனையாக. ஹல்லேலூயா. பரலோகத்தின் தேவனுங்கள் நடுவிலே சிங்காசனம் அமைத்து ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியிலே உலாவுகிற ஒரு ஆராதனையா இந்த ஆராதனை காணப்பட அப்பா நீங்க கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையிலே பங்கெடுக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் பேர் பேராய் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. உடைய மகிமை காண பண்ணுவீராக. தேவ மகிமைகள் மத்தியிலே வெளிப்படுகிற கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் அப்பா அம்மாவுக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருவோம். நாம் சேர்ந்து பாடல்கள் பாடி நம் தேவாதி தேவனை ஆராதிக்கப் போகின்றோம். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மிலே பெரிய காரியங்களை செய்வாராக. சூரியன் போல் உதித்து வரும் இவர் யாரோ, இவர் முகம் சூரியனை போல பிரகாசம், சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சல் போல இருக்கிறது. இந்த தேவாதி தேவனை நாம் பாடி மகிமைப்படுத்தலாம். அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவிழ இறைச்சல் போல, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இறைச்சல் போல. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோ நின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ, காட்டு மரங்களில் கீச்சிலிப்போ, எந்த நேசரதோ நிற்கிறா, காட்டு மரங்களில் கீச்சிலிப்போ, எந்த நேசரதோ நிற்கிறா, நாமம் ஊற்றுண்ட பாரிமளமே, இன்பம் ரசத்திலும் அதி மதுரம், நாமம் ஊற்றுண்ட பாரிமளமே, இன்பம் ரசத்திலும் அதி மதுரம். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் நீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ, அவர் இடது கையின் தலைக்கு வலக்கரத்தாலை தாங்குகிறா, அவர் இடது கையின் தலைக்கு வலக்கரத்தாலை தாங்குகிறா,
அவர் நேசத்தால் சோகமானே, என்னில் பறந்த கொடி நேசமே. அவர் நேசத்தால் சோகமானே, என்னில் பறந்த கொடி நேசமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோ நீ ரோஜாவோ லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ, என் பிரியமே ரூபவதி, என அழைத்திடும் என் வசத்தம், என் பிரியமே ரூபவதி, என அழைத்திடும் என் வசத்த, கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன், கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோ நீ ரோஜாவோ லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ, என்னேசரனுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவே, என்னேசரனுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவே, மனவாழியே வா என்பாரே, நானும் செல்லுவேன் அந்நேரமே, மனவாழியே வா என்பாரே, நானும் செல்லுவேன் அந்நேரமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோ நீ ரோஜாவோ லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிற. நாம் மகிழ்ந்து துதித்திடுவோம். ஆட்டுக்குட்டியின் மனநாளிலே சுத்த பிரகாச ஆடையோடு பறந்திடுவோம் நாம் மேகத்திலே. சேர்ந்து கரங்களை கட்டி பாடுவோமா? நாம் மகிழ்ந்து துதித்திடுவோம் ஆட்டுக்குட்டியின் மனநாளிலே, நாம் மகிழ்ந்து துதித்திடுவோம் ஆட்டுக்குட்டியின் மனநாளிலே, சுத்த பிரகாச ஆடையோடு பறந்திடுவோம் நாம் மேகத்திலே, சுத்த பிரகாச ஆடையோடு பறந்திடுவோம் நாம் மேகத்திலே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோ நீ ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ, என் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பிலில் சாய்ந்திடுவேன், மனவாளியே வா என்பாரே, நானும் செல்லுவேன் அந்நேரம். இந்த சரணத்தை நாம் மீண்டும் பாடி நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவே, என்னேசரனுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவே, மனவாழியே வா என்பாரே, நானும் செல்லுவேன் அந்நேரமே, மனவாழியே வா என்பாரே, நானும் செல்லுவேன் அந்நேரமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோ நீ ரோஜாவோ லீலி புஷ்பமுமா,
பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. அவர் இடது கையன் தலைக்கு வலக்கரத்தாலை தாங்குகிறார், அவர் இடது கையன் தலைக்கு வலக்கரத்தாலை தாங்குகிறார். அவர் நேசத்தால் சோகமானே என்மேல் பறந்த கொடி நேசமே, அவர் நேசத்தால் சோகமானே என்மேல் பறந்த கொடி நேசமே. இயேசுவே ஆத்ம நேசரே சாரோனின் ரோஜாவு நீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்பிரியமானவர்களே, நாம் இன்னொரு பாடல் கூட பாடி நாம் தேவனை ஆராதிக்க போகின்றோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்துமாதாயம் செய்வேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி நாம் தேவனை ஆராதிப்போம். எப்படி பாடுவேன் நான் இயேசு எனக்கு செய்ததை, எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, திறந்த வாசலை என் வாழ்க்கையில், திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவர் அல்லோ, அடைக்காத ஆண்டவர் அல்லோ. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். எப்பக்கம் நெருக்கப்பட்டு ஒடுங்கி நான் போவதில்லை, எப்பக்கம் நெருக்கப்பட்டு ஒடுங்கி நான் போவதில்லை. அப்பணி மார்பினில் சாய்ந்தென்றுமே, அப்பணி மார்பினில் சாய்ந்தென்றுமே எப்போதும் பாடிடுவே, எப்போது பாடிடுவே. எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டீ. எல்லாரும் சொல்லுமா, கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டீ. கடுகளவும் குறை வைக்காமலே, கடுகளவும் குறை வைக்காமலே அதிகமாய் ஆசீர்வதித்தீ, அதிகமாய் ஆசீர்வதித்தீ. எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய்
ஆத்துமை ஆதாயம் செய்தே. எப்ப கண்ணெருக்கப்பட்டு ஒடுங்கி நான் போவதில்லை, எல்லாரும் சொல்லுமா, எப்ப கண்ணெருக்கப்பட்டு ஒடுங்கி நான் போவதில்லை. அப்ப நின் மார்பீனில் சாய்ந்தென்றுமே, அப்ப நின் மார்பீனில் சாய்ந்தென்றுமே, எப்போதும் பாடிடுவே, எப்போதும் பாடிடுவே. எப்படி பாடுவேனா, என் இயேசு எனக்கு செய்ததை ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்துமை ஆதாயம் செய்வே. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்துமை ஆதாயம் செய்வே. ஹல்லேலூயா. அப்படியே முழந்தால் படியிட்டு கரங்களை தட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி இந்த மகிமையான வேளையிலே தேவ பிரசன்ன நாமத்தில் இறங்கி கொண்டிருக்கிற இந்த மகிமையான நேரத்தில் நாம் எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி கர்த்தரை துதிப்போம். ஓ தேவ மகிமை இறங்குகிறது, தேவ வல்லமை இறங்குகிறது, தேவ பிரசன்ன இறங்குகிறது. ஹல்லேலூயா. ரிகத ரஷன் தரபதி நபல உடரியன் தரபதி நபல ஷிகலவர கதனா. அந்நிய பாஷையில கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி ஹல்லேலூயா கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ மகிமை இறங்குகிறது. நீங்கள் துதித்துக் கொண்டிருக்கிற இந்த இடத்துல இப்பொழுதே கர்த்தருடைய மகிமை இறங்கிக் கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது, தேவ மகிமை இறங்கிக் கொண்டிருக்கிறது, தேவ வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது, தெய்வீக விடுதலை இறங்குகிறது. ஹல்லேலூயா. துதிக்கிற போது அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. தேவனை ஆராதிக்கிற போது அதிசயங்கள் நடக்கும். ஆராதனை வேளைகளை அற்புத இறங்குகிறது. சர்வ வல்ல தேவனே, நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். மகத்துவமும் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள தேவனே, நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். ஒருவராய் மாபெரும் அற்புதங்கள் செய்பவரே உம்மை வரவேற்கிறோம். ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்பவரே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 பிரைஸ் தி லார்ட். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லாரும் ஆராதிப்போம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, 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 ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே.
உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜாதி செய்த தன்மைகளை என்னையே துதித்திடுவே. ராஜாதி செய்த நன்மைகளை என்னையே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நம்முடைய மகிமை எங்கள் மத்தியில் இறங்கிக் கொண்டிருப்பதற்காக ஆண்டவரே மகி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அல்லேலூயா. சந்தரபதி நவலரியா தரபா. அல்லேலூயா. அற்புதமானவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியில நிரம்பி துதிங்க. தேவ மகிமை ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை வல்லமையாய் நமத்தில் இறங்கிக் கொண்டிருக்கிறது. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கழிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று அல்லேலூயா சொன்ன தேவ வசனத்தின்படி அல்லேலூயா பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய நம்முடைய தேவன் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய மகிமை இப்பொழுது அளவில்லாமல் இறங்கிக் கொண்டிருப்பதுக்காய் ஸ்தோத்திர ராஜா. அல்லேலூயா அல்லேலூயா. அக்கினியால் உத்தரவு அருளும் தெய்வமே, மெய்யான தெய்வம். அல்லேலூயா. இன்றைக்கு பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னீரேன். அல்லேலூயா. கடைசி கால அபிஷேக நதி இப்பொழுது எங்கள் மத்தியில் ஊற்றப்படும்படி ஆய் ஜெபிக்கிறப்பா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தேவ மகிமை இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம். தேவ வல்லமை இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம். இதோ தம்முடைய சமூகத்திலே முழந்தால் படியிட்டு ஆண்டவரே உம்மை ஆராதித்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது அற்புதம் நடப்பதாக, இவர்கள் கட்டுகள் உடைவதாக, இவர்கள் பலவீனங்கள் நீங்குவதாக, இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தினாலே தெய்வீக சுகம் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தினாலே தெய்வீக அற்புதங்கள் இப்பொழுதே நடப்பதாக என்று ஜெபிக்கிறையா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கைவிடா தெய்வமே, இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். இப்பொழுதே அற்புத அடையாளங்கள் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் இவர்கள் எப்படிப்பட்ட பலவீனத்தோடு வந்திருந்தாலும் இப்பொழுது சுகம் உண்டாவதாக, இப்பொழுது ஒரு விடுதலை உண்டாவதாக, இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக. என் தேவன் தொட்டுவீராக, என் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும், என் தேவனுடைய கரம் இப்பொழுது அவருடைய பிள்ளைகளை தொட்டுபடி ஆட்சேபிக்கிற ராஜா. அல்லேலூயா அல்லேலூயா. உம்மால் எல்லாம் கூடு ராஜா, உம்மால் எல்லாம் கூடுமப்பா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் உலகமெங்கும் பரவி கொண்டிருக்கிற இந்த கொரோனா என்று சொல்லப்படுகிற இந்த கொள்ளை நோய்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உலகமெங்கும் இந்த கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டு ஆண்டவரே வேதனையோடு இருக்கிற மக்களுக்காக, தனிமைப்படுத்தப்பட்டு கண்ணீரோடு ஆண்டவரே போராட்டங்களோடு இருக்கிற மக்களுக்காக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மாலே செய்ய முடியாத அதிசயம் ஒன்றுமே இல்லை அப்பா. என் தேவன் இறங்குவீராக. எத்தனையோ ஜனங்கள் லட்சக்கணக்கில் மரித்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே, எங்கள் இந்திய தேசத்தில் இந்த கொள்ளை நோய் ஆண்டவரே 100,000 பேருக்கு மேல பாதித்திருக்கிறதப்பா. ஆண்டவரே, இந்த கொள்ளை நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காகவும் நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமாய் மும்பை பட்டணத்துக்காய் ஜெபிக்கிறோம், சென்னை பட்டணத்துக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. இயேசப்பா இயேசப்பா, இந்த பட்டணங்களில் பரவி கொண்டிருக்கிற இந்த கொள்ளை நோயிலிருந்து என் தேவன் ஒரு விடுதலையை, அற்புதமான விடுதலையை, தீவிரமான விடுதலையை தேசத்திலே கட்டளையிடும்படி ஜெபிக்கிற
ராஜா, உம்மால் கூட்டுமாப்பா, உம்மால் கூட்டுமாப்பா, உம்மால் செய்யக்கூடாது அதிசயம் ஒன்றுமே இல்லையப்பா. என் தேவன் எழுந்தருளுவீராக. ஹல்லேலூயா. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீரே. உம்மால் எல்லாம் கூட்டுமே தகப்பனே. இப்பொழுது என் ஆண்டவர் எழுந்தருளுவீராக. தேவ மகிமை இப்பொழுது வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தினாலே வல்லமை வெளிப்படுவதாக. என் தேவன் கரம் நீட்டி தொட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கட்டுகள் உடையட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த பாழாக்குகிற கொள்ளை நோயிலிருந்து என் தேசம் பாதுகாக்கப்படும்படியாய், என் தேசத்தின் ஜனங்கள் விடுதலை பெறும்படியாய் நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் அப்பா. என் தேவன் கிரியை செய்வீராக ராஜா. அற்புதம் நடக்கட்டும் ராஜா, அதிசயம் நடக்கட்டும் ராஜா. ஒவ்வொரு ஜனங்களையும் என் தேவன் தொட்டு ஆண்டவரே நீர் விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவன் அற்புதமான விடுதலையை, தீவிரமான விடுதலையை ஜனங்களுக்குள்ளே நீர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க அப்படியே செய்கிற மேலான அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வருகிற ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த கொள்ளை நோக்கி ஆண்டவரே தடுப்பு மருந்துகள் கண்டுபிடிக்கும் பணியை ஈடுபட்டிருக்கிறதானே ஆண்டவரே, சயின்டிஸ்டுக்காய் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நல்ல ஞானங்களை தருவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அவர்கள் எடுக்கிற முயற்சிகள் இயேசுவின் நாமத்தில் வாய்ப்பதாக. ஆண்டவரே எங்கள் அரசாங்கம் எடுக்கிற முயற்சிகள் வாய்க்கட்டும். ஏசப்பா, 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 நீங்க இறக்கம் செய்யுங்க ராஜா. அரசாங்கம் எடுக்கிற முயற்சிகளை வாய்க்க பண்ணுங்க. டாக்டர்ஸ், நர்சஸ், ஆண்டவரே சுகாதார பணியாளர்கள், காவல்துறையினர், ஒவ்வொருவரையும் நீங்க பொறுப்பெடுங்கப்பா. அவங்கள பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த கொள்ளை நோய் இருக்கிறதான இந்த சூழ்நிலையிலே, இந்த நான் கொள்ளை நோய் தீவிரமாக பரவுகிற சூழ்நிலையிலே ஆண்டவரே, மருத்துவர்களும் செவிலியர்களும் சுகாதார பணியாளர்களும் காவல்துறையினரும் எடுக்கிற முயற்சிகள் வாய்க்கட்டும். நீர் அவர்களை பாதுகாப்பீராக. எந்த விதமான பிரச்சனைகளும் போராட்டங்களும் அவர்களுக்கு ஏற்படாதபடிக்கு நீர் அவர்களை பாதுகாத்து ஆண்டவரே நீர் விடுதலை கட்டடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் தேசத்திலே ஒரு பெரிதான விடுதலை, அற்புதமான விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த நாட்களில் கூடி சபைகளிலே ஆராதனை செய்ய முடியாதபடிக்கு ஆண்டவரே, வீடுகளிலே இருந்து ஆராதிக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் அற்புதங்கள் செய்யுங்கப்பா. குடும்ப குடும்பமாய் உமக்குள் வளரட்டும் ஆண்டவரே. இயேசப்பா, ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வேதனைகளிலிருந்து, போராட்டங்களிலிருந்து ஒவ்வொரு மக்களுக்கும் விடுதலை தாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே வீடுகளிலே கூடி அவர்கள் ஜெபிக்கிற போது அந்த வீடுகளிலே மகிமை வெளிப்படட்டும். இந்த வீடுகளிலே வல்லமை வெளிப்படட்டும். இந்த வீடுகளில் கிருபை வெளிப்படட்டும். வீடுகளில் அபிஷேகம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. இந்த வீடுகளில் நீர் இறங்கி வருவீராக. அந்த வீடுகளிலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் துதிக்கிற போது அவர்கள் மத்தியில் நீர் பிரசன்னமாகி அப்பா உம்முடைய பிள்ளைகளோடு முகமுகமாய் பேசும்படியாக ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறப்பா. நீங்க அப்படியே செய்கிற மேலான கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாட்கள் எங்கள் உலகம் அங்கோ ஆண்டவரே, தேசம் அங்கோ ஊழியம் செய்கிற எல்லா ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியர்களுக்கு தேவைகள் உண்டப்பா ஆண்டவரே. ஏழ்மை நிலையிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஸ்தாபனங்களில் இருந்து உதவிகள் வரவில்லை ஆண்டவரே, சபை கூடி வராததுனாலே ஆண்டவரே, எந்த விதமான ஒத்தாசையும் இல்லாத நிலையில கண்ணீரோடு இருக்கிற ஊழியக்காரர்களுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை போஷிப்பீராக, அவர்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பீராக, அவர்கள் குறைவுகளை எல்லாம் நீ நிறைவாக்கும்படியாய் ஜெபிக்கிறப்பா. பெரிய காரியங்களை செய்வீராக. தொடர்ந்து மகத்துவம் உள்ள தெய்வம், பரிசுத்தம் உள்ள ஆண்டவர், நீர் எங்களோடு பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா மகிமையும் உமக்கே தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தொடர்ந்து உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதிலே நான் சந்தோஷப்படுகிறேன். ஸ்தோத்திரம். நாம் தேவனுடைய வசனத்துக்கு நேராய் கடந்து செல்வோம். இந்த நாட்களிலே யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2 இருந்து நான் உங்களோடு கூட கர்த்துடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2:21 வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.
இந்த நாட்கள் உலகம் எங்கும் பயங்கரமான இந்த கொள்ளை நோய் பரவி கொண்டிருக்கிறதான இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், தேசமே பயப்படாதே. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ பயப்படாதே. பயப்படாம எப்படி இருக்க முடியும்? பயப்படக்கூடிய சூழ்நிலைகள் எல்லா காரியங்களிலும் சுதர பயங்கரமான போராட்டங்கள் எதிர்ப்புகள் நிலவி கொண்டிருக்கிறதே, நாங்கள் என்ன செய்ய முடியும்னு நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாத, மகிழ்ந்து கழிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் எதற்காக மகிழ்ந்து கழிகூற வேண்டும்? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் இப்படிப்பட்ட கொள்ளை நோய் பரவி கொண்டிருக்கிறது. உலகம் எங்கும் லட்சக்கணக்கில் ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். இந்திய தேசத்திலும் இந்த கொள்ளை நோய் லட்சக்கணக்கான மக்களை பாதித்துக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே மகிழ்ந்து கழிகூறு என்று சொல்லுகிறீர்களே, எப்படி நான் மகிழ்ந்து கழிகூற முடியும் என்று சொல்லி நீங்கள் சொல்லலாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மகிழ்ந்து கழிகூறு என்று சொல்லி. எதற்காக என்று சொன்னால், இந்த நாட்களிலே நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே என் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதை காட்டுகிறது. என் ஆண்டவராகிய இயேசு சொன்னார், வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் இந்த வேதத்தின் எழுத்துக்கள் இதில் எழுதியிருக்கிற ஒரு உறுப்பு கூட அது ஒழிந்து போகாது என்று சொன்னார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வசனம் நிறைவேறுகிறபடினாலே நீங்களும் நானும் மகிழ்ந்து கழிகூற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கடந்த நாட்களிலே இந்த வேதத்தில் சொல்லப்பட்டபடி இந்த கொள்ளை நோய் தீவிரமாக பரவி கொண்டிருக்கிறது. அது நிமித்தமாக இப்படிப்பட்ட அழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது என்று நான் உங்களோடு சொன்னேன். யோபேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் முதலாம் அதிகாரத்திலே ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். இரண்டாம் வசனத்திலே, முதியோரே இதை கேளுங்கள், தேசத்தின் சகல குடிகளே செவி கொடுங்கள், உங்கள் நாட்களிலாவது உங்கள் பிதாக்களின் நாட்களிலாவது இப்படிப்பட்டது சம்பவித்தது உண்டா? உங்கள் நாட்கள்லையோ உங்கள் பிதாக்களின் நாட்கள்லையோ இப்படிப்பட்டது சம்பவித்தது இல்லை, அப்படிப்பட்ட காரியம் நடக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது. அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடவாய் பற்கள் அதற்கு உண்டு என்று சொல்லி ஆண்டவர் பேசினார். அதுபோல எண்ணி முடியாத பலத்த ஜாதி இந்த தேசத்தின் மேல் வந்தது, எண்ணி முடியாத பலத்த வைரஸ் இந்த தேசத்தின் மேல் வந்தது, எண்ணி முடியாத பலத்த கிருமிகள் இந்த தேசத்தின் மேல் வந்து இந்த முழு பூமியையும் அது பாதித்து கொண்டே இருக்கிறது. எனவேதான் சொன்னார், பூமி துக்கம் கொண்டாடுகிறது என்று சொல்லி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேளையிலே இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். யோவேல் முதலாம் அதிகாரம் நான்காவது வசனத்திலே, பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. இந்த வசனத்தை நான் உங்களுக்கு இன்னொரு விதமாக சொல்ல விரும்புகிறேன். வாசிக்க, அதே நான்காம் வசனத்தை நான் திரும்ப சொல்றேன், கவனிங்க. முதலாவது ஊரடங்கு விட்டதை இரண்டாவது ஊரடங்கு தின்னது, இரண்டாவது ஊரடங்கு விட்டதை மூன்றாவது ஊரடங்கு தின்றது, மூன்றாவது ஊரடங்கு விட்டதை நான்காவது ஊரடங்கு தின்றது. நான்கு ஊரடங்கு இன்றைக்கு நம்முடைய தேசத்திலே நாம் இப்பொழுது இருக்கிற இந்த சூழ்நிலை நான்காவது ஊரடங்கு உத்தரவு இந்த தேசம் அமல்படுத்தி இருக்கிறது. இது எப்படி நடக்கிறது பிரியமானவர்களே? இந்த வசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. முதல்ல ஊரடங்கு அப்படின்னு சொன்ன ஒரு சின்ன இதா நமக்கு தெரிஞ்சது, ஒரு பச்சை புழு சோதரம். அந்த பச்சை புழு ஊரடங்கு அப்படின்னு சொன்ன உடனே கையில இருக்கிறதெல்லாம் காலியாச்சுது. அது விட்டத ரெண்டாவது இப்ப நம்மளை ரிலீஸ் பண்ணிடுவாங்க, இதோட இந்த பிரச்சனை முடிஞ்சிரும் அப்படின்னு நினைச்சா, இல்ல, பச்சை புழுவுக்கு அப்புறம் ஒரு வெட்டுக்கிளி வருகிறது. வெட்டுக்கிளி வந்தது, அதுக்கப்புறம் இருந்ததெல்லாம் அது காலி பண்ணிச்சு. சோதர ரெண்டாவது ஊரடங்குல வெட்டுக்கிளி எப்படி காலி பண்ணுமோ அதே போல காலியாச்சு. அடுத்தது, சரி இதோட இந்த ஊரடங்கு முடிஞ்சிரும் நம்மளை ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு பார்த்தா, மூன்றாவது ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. பச்சை புழு விட்டுச்சு, வெட்டுக்கிளி வந்துட்டு, இந்த வெட்டுக்கிளி சரி முடிஞ்சிச்சுன்னா எல்லாம் சரியாயிரன்னு பார்த்தா, வெட்டுக்கிளிக்கு அப்புறம் பச்சை கிளி வந்துட்டு, ரெண்டாவது ஊரடங்குக்கு அப்புறம் மூணாவது ஊரடங்கு வந்துட்டு, இது தேசத்தை பாதிக்கிறது.
அதுல எதெல்லாம் மிச்சம் வச்சுச்சோ, முத ஊரடங்குல மீதி இருந்த அரிசி பருப்பு முத ஊரடங்குல விட்டு வச்சது, ரெண்டாவது ஊரடங்கு காலி பண்ணிச்சு, ரெண்டாவது ஊரடங்குல அங்கங்க கடனை வாங்கி எங்கேயாவது வாங்கி எடுத்து செலவு பண்ணோம், அது மூணாவது ஊரடங்கு. அதுக்கு மேல சோதரம் இருந்தது எல்லாம் என்ன செய்து காலி பண்ணிச்சது. இப்ப இதோடையாவது ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் வந்திருக்கிறது முசுகட்ட பூச்சி, நான்காவது ஊரடங்கு. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. ஒன்று மாத்தி ஒன்று, ஒன்று மாத்தி ஒன்று இப்படி வரும் என்று ஆண்டவர் சொன்னார். கடந்த 2019 வருஷம் அக்டோபர் மாதத்தில் இருந்தே நான் இந்த வசனத்தை கொண்டு உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பேசிக்கொண்டே இருக்கிறேன். இதே யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலிருந்து நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொடுக்கிறார். இந்த வசனத்தின்படி ஒன்று மாத்தி ஒன்று வரும், ஒன்று மாத்தி ஒன்று வரும். சோதரம் இந்த வசனங்களை பிரசங்கித்த 2019 வருஷம் அக்டோபர் மாதத்துல நான் சொன்னேன், ஒரு நோய் வந்துச்சுன்னா அது போயிட்டு சரி இது தீர்ந்ததுன்னு நினைச்சா அடுத்த நோய் வருகிறது. ஒரு கொள்ளை நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சாங்கன்னா அடுத்த கொள்ளை நோய் வருகிறது. இந்த மனிதனுடைய அறிவுக்கு மிஞ்சின ஒரு காரியம் தேசத்துல நடந்து கொண்டே இருக்கிறது, இன்னும் சம்பவிக்கும் என்று சொல்லி நான் உங்களோட பேசினேன். அந்த வார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது, சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. இதன் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன என்று சொன்னால், இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் இந்த வேதாகமத்திலே ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதுதான் நடக்கிறது. எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், தேசமே நீ பயப்படாதே, நீ மகிழ்ந்து கழிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நீ பயப்படாதே, நீ மகிழ்ந்து கழிகூறு. இதெல்லாம் தேவனுடைய வசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது, தேவனுடைய வார்த்தை நிறைவேறி கொண்டிருக்கிறது. எனவே தேவனுடைய பிள்ளைகள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. மகிழ்ந்து கழிகூறுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து கழிகூறும் போதுதான் கர்த்தருடைய வாழ்க்கையில கிரியை செய்ய முடியும். ஏன்னா நாம் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிற காலம் அல்ல இது. சோதர கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பது நம்முடைய பலன் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு எல்லா சூழ்நிலையிலையும் உங்க வாழ்க்கையில இழப்பு வந்திருக்கலாம், எல்லா சூழ்நிலையிலையும் வேதனை வந்திருக்கலாம். ஆனா இந்த சூழ்நிலையை கண்டு கலங்காதீங்க, இந்த சூழ்நிலையை கண்டு கலங்காதீங்க. ஆபகுக் தீர்க்கதரிசி சொன்னது போல, நாம் ஆபகுக் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே வாசிக்கிறோம் இல்லையா, ஆபகுக் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும். ஆபகுக் 3:17 வசனத்திலிருந்து பார்க்கின்றோம், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்கப்படுவார். ஆம் பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலையிலோ கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, தன் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுகிற தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் உயரமான ஸ்தலங்களிலே நிறுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆம் எனக்கு அன்பானவர்களே, யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தேசமே பயப்படாதே, பயப்படாதே. இன்றைக்கு தேசம் எங்கும் அநேக ஜனங்கள் வேலையில்லா திண்டாட்டத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. உலகம் எங்கும் யாருக்கு எப்ப வேலை போகும்னு தெரியாது. வருமானங்கள் இல்லை, கையிலும் பிரயாசங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொள்ளை நோய் இந்த தேசத்தை அழித்து விட்டது. அதைத்தான் சொல்லுகிறார் யோவேல் 3:7, என் திராட்சை செடியை அழித்து, என் அத்திமரத்தை உரித்து, அதன் பட்டையை முற்றிலும் தின்று போட்டது, அதன் கிளைகள் வெண்மையாயிற்று. ஒண்ணுமே இல்லாத நிலைமையில காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒன்றுமே இல்லை, திராட்சை செடி அழிக்கப்பட்டது, அத்தி மரம் தின்று போடப்பட்டது. இதுவரைக்கு இருந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எப்படி போச்சுன்னே தெரியல. பயங்கரமான இந்த அழிவின் மத்தியில தான் ஆண்டவர் சொல்றாரு, யோவேல் 2:1,
25 வசனத்திலே தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்குள்ளே மகிழ்ந்து களி கூறுகிற போது, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனை ஆகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஆம் பிரியமானவர்களே, 4 விதமான ஊரடங்கு சொன்னேன். அது பச்சை புழு, பச்சை வெட்டுக்கிளி, பச்சை கிளி, முசுக்கட்டை பூச்சி, இது எல்லாம் பட்சித்த அந்த வருஷங்களின் விளைவை ஆண்டவர் கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து களி கூறுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே திரும்ப கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். எனவேதான் நீ பயப்படாத அப்படின்னு சொல்ற, எனவேதான் நீ பயப்படாது. கடந்த வாரத்தில் பார்த்தோம், யோவான் இடத்துல சொன்னார், நீ பயப்படாதே, நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். எல்லாம் முடிஞ்சு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? இல்ல, எல்லாம் முடிந்து போன நிலையிலையும் உங்களை வாழ வைப்பதற்கு என் ஆண்டவரால முடியும். அவர் வாழ வைக்கிற தெய்வம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் பிரியமானவர்களே. என் இயேசு வாழ வைக்கிற தெய்வம், அவர் வாழ்வை கொடுக்க வந்த தெய்வம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்ன ஆண்டவர், ஜீவன் கொடுக்க வந்தவர். ஸ்தோத்திரம். நீங்க எதையெல்லாம் இழந்தீர்களோ அதை எல்லாம் ஆண்டவர் பல மடங்காய் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். அந்த பட்சத்த வருஷங்களின் விளைவை நான் உங்களுக்கு திரும்ப தருவேன். அது நிமித்தம் அதனால என்ன நடக்குமா? நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள். இன்றைக்கு நிம்மதியான சாப்பாடு இல்லை, எப்படியோ வாழ்க்கை ஓடுகிறது, எப்படியோ வாழ்க்கை ஓடுகிறது என்று சொல்லி வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்து தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். அம்பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இந்த உலகத்தின் ஜனங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு, ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. மறந்து போயிடாதீங்க, ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனத்துக்கும் கர்த்தரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த உலகத்தின் ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எகிப்து தேசம் எங்கும் காரிருள் வந்து மூடியது, ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த கோசேனிலோ வெளிச்சம் உண்டாகி இருந்தது. ஒரே எகிப்து தேசம்தான், அதுல கோசேன் என்கிற பகுதியில இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார்கள், அந்த பகுதியில வெளிச்சம் இருந்தது. ஆனால் எகிப்தியர்கள் இருந்த பகுதி காரிருள் சூழ்ந்திருந்தது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த உலகத்திலே ஆண்டவர் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியினால் நிறைந்து தேவனை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இந்த உலகத்தின் ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. அந்த வித்தியாசத்தை என் தேவன் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். வானத்தின் அடையாளங்களை கண்டு மற்ற ஜனங்கள் கலங்குகிறார்களே என்று நீங்கள் கலங்காதிருங்கள். இன்றைக்கு நடக்கிற சூழ்நிலைகளை கண்டு இந்த உலக ஜனங்கள் கலங்குகிறார்கள் என்று நீங்கள் கலங்காதிருங்கள். உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் உங்க தலையிலிருந்து ஒரு மயிராகிலும் அது தரையிலே விழுவது இல்லை என்பதை நீங்கள் மறந்து போகாதிருங்கள். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்தார், உங்களை அற்புதமாய் நடத்தி வந்தார். இந்த சூழ்நிலையின் மத்தியிலே மகிமையாய் நடத்தினார், ஜெயமாய் நடத்தினார், என்னை அற்புதமாய் நடத்தினார் என்று சொல்லி அதிசயமாய் நடத்தி வந்து தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே கர்த்தருடைய நாமத்துக்குள்ள அடைக்கலம் புகுந்து கொள்வார்கள். அதைத்தான் வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். எப்படி அந்த கோழி குஞ்சு அந்த கோழிகளுடைய செட்டைக்கு கீழே வந்திருக்கும், அதே போல கர்த்தருடைய நாமத்துக்கு கீழே தேவனுடைய பிள்ளைகள் வருவது என்றால் அவருடைய நாமத்தை சொல்லி அவரை துதிக்கிறார்களே. அதுதான், அதிசயமாய் நடத்தினீரே, அற்புதமாய் நடத்தினீரே, மகிமையாய் நடத்தினீரே, ஜெயமாய் நடத்தினீரே என்று சொல்லி ஆண்டவரை துதிக்கிற தேவ ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. பிரியமானவர்களே, ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனமே, நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எனவே நீ பயப்படாத,
அதனாலதான் ஏசாய 41:10 சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த சூழ்நிலையில ஆண்டவருடைய கரம் உங்களை தாங்குகிறது. பிரியமானவர்களே, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னவர் அதிசயமாய் அற்புதமாய் அவர் உங்களை என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னும் நடத்துவார், இன்னும் நடத்துவார். எப்படி நடத்துவாராம்? ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைத்து நான் ஜெபிக்க போகின்றேன். இந்த கடைசி நாட்களிலே அவர் நம்மை எப்படி நடத்துவார்? ஸ்தோத்திரம். இதை யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2:28 சொல்லுகிறார், அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஊரடங்குக்கு பின்பு ஒரு பெரிய எழுப்புதலை நீங்கள் நானும் பார்க்க போகின்றோம். தேவனுடைய சபை ஒரு மாபெரும் எழுப்புதலை பார்க்க போகின்றது. அதற்குத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மாம்சமான யாவர் மேலும், யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் ஊற்றப்படும் போது என்ன நடக்கும்? சோதரம், தேவனுடைய வசனத்தை நாம் தியானித்து பார்ப்போம் என்று சொன்னால், சோதரம், ஏசாயா 32 நாம் பார்க்கின்றோம். ஏசாயா 32:15 இந்த காலத்தை இந்த வசனம் விவரிக்கிறது. இந்த காலம் நான் ஏற்கனவே சொன்ன யோவேல் தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் பேசினார். அதன் விளைவாக இந்த பயங்கரமான கொள்ளை நோய் தீவிரமாய் பரவியது. அதன் விளைவு தேசம் எப்படி மாறியது? யோவேல் 2 நாம் பார்த்தோம். ஸ்தோத்திரம், கடந்த வாரத்தில் நாம் அதை குறித்து தியானித்தோம். யோவேல் 2:3 அவைகளுக்கு முன்னால் அக்கினி பட்சிக்கும், அவைகளுக்கு பின்னாக ஜுவாலை எரிக்கும், அவைகளுக்கு முன்பாக தேசம் ஏதேன் தோட்டத்தை போலவும், அவைகளுக்கு பின்னாக பாழான வனாந்தரத்தை போலவும் இருக்கும், அவைகளுக்கு ஒன்றும் தப்பி போவதில்லை, ஒன்றும் தப்பி போவதில்லை. அதன் விளைவு, அதன் விளைவு, ஜனங்கள் இன்றைக்கு புலம்புகிறார்கள், ஜனங்கள் புலம்புகிறார்கள். ஏசாயா 32:12 பார்க்கும் போது, செழிப்பான வயல்களின் நிமித்தம், கனித திராட்சை செடிகளின் நிமித்தமும் மாரடித்து புலம்புவார்கள். ஐயோ, இப்படிப்பட்ட அழிவு வந்து விட்டது, ஐயோ இப்படிப்பட்ட நாசமோசம் வந்து விட்டது, என் வேலை போச்சு, என் வருமானங்கள் போச்சு, என் சொத்துக்கள் அழிக்கப்பட்டது, என்னுடைய கம்பெனி இப்படி ஆயிட்டு, என்னுடைய பிசினஸ் இப்படி லாஸ் ஆயிட்டேன்னு சொல்லி செழிப்பா இருந்தவங்க எல்லாம் மாரடித்து புலம்பிக் கொண்டிருப்பார்கள். என் ஜனத்தினுடைய நிலத்திலும் களி கூர்ந்த நகரத்தில் உள்ள சந்தோஷம் நிறைந்த எல்லா வீடுகளிலும் முச்செடியும் நெருஞ்சிலும் முளைக்கும். அதான் சொன்னாரு, இந்த கொள்ளை நோய்க்கு முன்னாலே, இந்த அழிவுக்கு முன்னாலே ஏதேனை போல் இருந்த தேசம் இதற்கு பின்பு வனாந்தரத்தை போல மாறும். சந்தோஷம் இருந்த வீடுகளில் எல்லாம் முச்செடியும் நெருஞ்சிலும், வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லை, வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை, சந்தோஷமா இருந்த குடும்பங்கள்ல வருமானம் இல்லாததுனால கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை, சமாதானம் இல்ல, முச்செடி போல ஒருவரை ஒருவர் குத்தி கொண்டு நெருஞ்சு முட்களுக்கு நடுவில் இருக்கிறது போல அங்கும் இங்கும் பயங்கரமான வேதனைகளை சந்திக்கிறதான அனுபவங்கள். அதைத்தான் ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசி இடத்துல பேசும்போது, எசேக்கியேல் தீர்க்கதரிசி இடத்துல பேசுகிற வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், மனுபுத்திரனே, நீ கலக வீட்டாரின் நடுவிலே குடியிருக்கிறாய் என்று சொல்லி, இந்த அழிவு, இந்த பயங்கரமான போராட்டங்கள், இந்த பயங்கரமான சூழ்நிலைகள் மத்தியிலே அது எப்படிப்பட்ட ஒரு நேர் காரியத்துக்கு நேராய் வழி நடத்துகிறது என்று சொன்னால், குடும்பத்திலே ஒரு சமாதானம் இல்லாத சூழ்நிலை. எனவேதான் எசேக்கியேல் 2:6 சொல்லுகிறார், மனுபுத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கும் அஞ்ச வேண்டாம், நெருஞ்சில்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கி இருந்தாலும், நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும், நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும்
அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இரு, அவர்கள் கலகமிட்டார். நெரிஞ்சல்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கி இருந்தாலும், இந்த வார்த்தை கவனிக்கிறீங்களா பிரியமானவர்களே, நெரிஞ்சல்கள் முள்ளுகள் அதுக்குள்ள நீ தங்கி இருக்கிற, அது எதை காட்டுகிறது? அப்படிப்பட்ட ஒரு துன்பம் நிறைந்த ஒரு குடும்ப வாழ்க்கை. குடும்ப வாழ்க்கையில சமாதானம் இல்லை. மனைவியுடைய வார்த்தைகள் கணவனை காயப்படுத்துகிறது, கணவனுடைய வார்த்தைகள் மனைவியை காயப்படுத்துகிறது. ஒருவருக்கு ஒருவர் பேச்சு இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. அப்படிப்பட்ட நிலைகளை இன்றைக்கு காணப்படுகிற குடும்பங்கள் அரண்மனை பாழாக விடப்படும். ஏசாயா 32:14 சொல்லுகிறார், அரண்மனை பாழாக விடப்படும், ஜனம் நிறைந்த நகரம் வெறுமையாகும், மேடும் துருக்கமும் என்றென்றைக்கும் கெபிகளும் கெபிகளாகும், அவைகள் காட்டு கழுதுகள் கழிக்கும் இடமாயும் மந்தைகளுக்கு மேய்ச்சல் இடமாயும் இருக்கும். காட்டு கழுதுகள் சந்தோஷப்படும். இன்னைக்கு தேவ மக்களுடைய வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதங்களை இழந்த குடும்பங்களிலே, சமாதானம் இல்லாத குடும்பங்களில் இருக்கிற சூழ்நிலைகளை கண்டு காட்டு கழுதைகள் சந்தோஷப்படுகிறது. ஏதாவது ஒண்ணுனா அதை ஊதி பரிசாக்கி ஒரு சின்ன காரியத்தையும் பெரியதாக்கி கோல் சொல்லி குடும்பங்களில் இன்னும் சமாதானத்தை கெடுக்கிற, நிம்மதியை கெடுக்கிற காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இந்த நிலைமையில தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அதான் ஏசாயா 32:15 வருகிறது. சொல்லுகிறார் பாருங்கள், உன்னதத்தில் இருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படி இருக்கும். எதுவரைக்கும் இந்த சூழ்நிலை, எதுவரைக்கும் இந்த முட்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை, எதுவரைக்கும் நெருஞ்சல்களுக்குள்ள குடியிருக்கிறது போன்ற சூழ்நிலை, எதுவரைக்கும் இப்படிப்பட்ட சத்துரு எங்களை பார்த்து கழி கூறுவான் ஆண்டவரே என்று நீ கேட்டுக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? ஆண்டவரே, எங்களை பார்த்து சத்துருக்கள் சந்தோஷப்படுகிறார்கள், காட்டு கழுதைகள் கழி கூறுகிறது. அனைய வாழ்க்கையில சமாதானம் இல்லையே, எங்க குடும்பத்துல சமாதானம் இல்லையே, எங்க குடும்பத்துல நிம்மதி இல்லையே, ஆண்டவரே நாங்கள் இப்படிப்பட்ட போராட்டங்கள் மத்தியில கடந்து போகிறோம் என்று சொல்லி தவித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாத, மகிழ்ந்து கழிகூறு. தேவனுடைய வசனம் வாழ்க்கையில நிறைவேறுவதை குறித்து நீ சந்தோஷப்படு. ஏன்னா இந்த நிலைமை மாறப் போகிறது, ஏன்னா ஒரு சூழ்நிலை வரப்போகிறது, உன்னதத்தின் ஆவியானவர் ஊற்றப்பட போகிறார். எனவேதான் இங்கே ஏறி வா என்று சொல்லி அன்றைக்கு அந்த யோவானை அழைத்தா, மோசே அழைத்தா, உன்னதத்தின் அனுபவத்துக்கு நேராக அழைத்தா. அந்த உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். உன்னதத்தில் இருந்து ஆவி ஊற்றப்படும் போது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாக மாறும். வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாய் மாறும். ஏதேன் தோட்டத்தை போல இருந்த தேசம் இந்த கொள்ளை நோய் நிமித்தமாக, இந்த சங்காரத்தின் நிமித்தமாக, அழிவு நிமித்தமாக வனாந்தரத்தை போல மாறியது, பாழான இடமாய் மாறியது, காட்டு கழுதிகள் சந்தோஷப்படக்கூடிய இடமாய் மாறியது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இதுக்கெல்லாம் ஒரு டைம் வந்துச்சு, இது ஒரு முடிவை உண்டாக்க போகிறார். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும்தான் அப்படி இருக்கும், அதற்கு பின்பு மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது இந்த வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாக மாறும், செழிப்பான வயல்வெளியாக மாறும். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில் இருக்கிற வனாந்திரத்தை ஆண்டவர் செழிப்பான வயல்வெளியாய் மாற்றப் போகின்றார். இதுவரைக்கும் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற துன்பங்கள், நெருக்கங்கள், வேதனைகள், போராட்டங்கள் நிறைந்த இந்த வாழ்க்கையில் இருந்து உங்களை விடுவிக்கும்படியாக ஆண்டவர் உன்னதத்தின் ஆவியை நம்மேல் ஊற்றுவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். எனவே இந்த நாட்களில் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இந்த ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினார் அல்லவா, இந்த காரியத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், இந்த காரியத்துக்காக நாம் தேவ சமூகத்திலே மன்றாட வேண்டும். வாசியுங்கள் சுதரம், சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10:1 பின் மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்களில் வயல்வெளியில் அவர் அவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். அல்லேலூயா. சோதரம், பின் மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது வயல்வெளியில பயிர் உண்டாகக்கூடிய மழையை
என் தேவன் தருவார். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படி இருக்கும். வனாந்தரமாய் காஞ்சி போய் இடத்துல ஒரு மழை பெஞ்சுனா பாருங்க சோதரம், உடனே அங்கே பொருட்கள் முளைத்து விடுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்க வாழ்க்கை வனாந்தரமா இருக்கலாம், ஆனா உங்க வாழ்க்கையை ஆண்டவர் செழிப்பான வயல்வெளியாய் மாற்ற விரும்புகிறார். அதற்கு தான் அவர் சொல்லியிருக்கிறாரு, உன்னதத்தில் இருந்து என் ஆவியை நான் ஊற்றுவேன், மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படி இருக்கும். ஆவி ஊற்றப்படும் போது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாய் மாறும். அதற்கு தேவஜனம் செய்ய வேண்டியது, பயப்படாத, மகிழ்ந்து கழிகூறு, ஆனா ஜபிக்கிறத விடாதீங்க. சகரியா 10:1 பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2 ஆதி அப்போஸ்தலர் திருச்சபையிலே முன்மாறி ஊற்றப்பட்டது, முன்மாறி அபிஷேகம் ஊற்றப்பட்டது. 120 கூடி மேல் விட்டறையிலே தேவனை ஆராதித்துக் கொண்டு ஜெபித்துக் கொண்டிருந்த காத்திருந்த அந்த இடத்திலே முன்மாறி அபிஷேகம் ஊற்றப்பட்டதன் விளைவு உலகம் அங்கு ஒரு பலத்த அசைவு உண்டானது. திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்டது. தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி ஒரு பலத்த எழுப்புதல் உண்டானது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுது அது போன்ற ஒரு அபிஷேகம், திரும்பவும் பின்மாறி காலத்து அபிஷேகம் நம்முடைய தேசத்திலே ஊற்றப்படுவதற்காக நாம் மன்றாடி ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கிற போது தேவ ஆவியானவர் உங்கள் மேல் ஊற்றப்படுவார், தேவ மகிமை உங்களை நிரப்பும், கர்த்தர் உங்களை கரத்தில் எடுத்து பயன்படுத்துவார். யாமேன், யோவானை பயன்படுத்தியது போல, மோசையை பயன்படுத்தியது போல, இன்றைக்கு அப்படிப்பட்ட ஜெபிக்கிறதுக்கு தீர்மானிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். யாத்ராமம் 34:10 இதோ உன்னோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், இந்த பூமி மீதெங்கு எந்த ஜாதிகளத்தில் செய்திராத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்குப்படுகிறார். அப்படியே கரங்களை தட்டி கர்த்தர துதிங்க, ஆவியில நிரம்பி கர்த்தர துதிங்க. தேவ மகிமை இறங்குகிறது. ஹல்லேலூயா. பின்மாறி காலத்து மழைக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். ஒரு பின்மாறி அபிஷேகம் ஊற்றப்படுகிறது, பின்மாறி காலத்து அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒரு பின்மாறி மழைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்போஸ்தலருடைய நாட்களிலே முன்மாறி ஊற்றினீரே. அப்போஸ்தலர் 2 அந்த முன்மாறி ஊற்றப்பட்ட போது எருசலேமில் இருந்து உலகம் எங்கு சபை ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம், அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம், ஒரு பின்மாறி காலத்து அபிஷேகம் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாட்களில் எங்கள் தேசத்திலே ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ வல்லமை இறங்குவதாக, தேவ மகிமை ஊற்றப்படுவதாக. பின்மாறி காலத்து அபிஷேகம் நீ சொன்னீரே, அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. பாழாய் கிடக்கிற தேசம், அலைய வனாந்தரத்தை போல் கிடக்கிற தேசம், அவன் செழிப்பான வயல்வெளியாய் மாறுவதற்காக உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படி இருக்கும். உன்னதத்தின் ஆவி ஊற்றப்படும் போது வயல்வெளி அமே ஹலேலூயா வனாந்தர செழிப்பான வயல்வெளியாய் மாறும் என்று சொன்னீரே. அப்படியே இன்றைக்கு தம்முடைய பிள்ளைகள் சந்திக்கிற வனாந்தர வாழ்க்கை இயேசுவின் நாமத்தினாலே செழிப்பான வயல்வெளியாய் மாறுவதாக, வனாந்தர செழிப்பான வயல்வெளியாய் மாறத்தக்கதாக ஒரு பின்மாறி மழை எங்கள் தேசத்தில் ஊற்றப்படுவதாக, இப்போது ஒரு பின்மாறி அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. பின்மாறி அபிஷேகம் ஊற்றப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தரபா லஷம் தரபா, இங்கே ஏறி வா என்று சொன்னீரு. ஹல்லேலூயா. விடியற் காலத்தில் நீ எழும்பி ஆயத்தமாகி சீனாய் மலையில ஏறி மலை உச்சியில வந்து நெல்லு என்று சொன்னீரு. உன்னோடு உடன்படிக்கை பண்ணுகிறேன் சொல்லி உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று அவன் உடன்படிக்கை செய்து கிரியை செய்தீர். அதே போல என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாகவும் பின் மாறி அபிஷேகம் இயேசுவின் நாமத்தினால ஊற்றப்படுவதாக. இவர்கள் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்பார்களாக. மகிமையினால் நிரப்பி நீர் ஆசீர்வதித்தருளும். என் தகப்பனே, தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து பயங்கரமான ஆச்சரியமான காரியங்களை என் தேவன் நடப்பிக்கும்படி ஆய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பு இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவியானவருடைய சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் இன்றும் என்று நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இந்த தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கிற அலைபேசி எண்களிலே எப்பொழுது வேண்டுமானாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ.